ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 வந்து படம் வந்து இப்போ வெளிவரப்போகுது. இப்போ எல்லாருமே இந்த செப்டம்பர் 16 வந்து வெளிவரப்போகுது, எல்லாருமே வந்து ஆவலோடு வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேட்டலைட் குடும்பத்தை 120 கோடி கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்களா. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தோட வந்து 0 2 0 வந்து பார்த்திங்கன்னா 110 கோடிக்கு வாங்கியிருந்தோம். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு படம் வந்து இன்னும் ரிலீஸே ஆகலை. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 120 கோடிக்கு வந்து வச்சுருக்காங்க. இது இந்த படம் வந்து வெளிவந்தால் வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை வந்து லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வடிவேலோட காமெடி இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து எப்போ வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சந்திரமுகி படமே வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை குறித்த மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து லாபத்தை குறிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. எப்போ இந்த படம் வெளிவரும், நம்ம வந்து எப்போ இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. சன் டிவியில் ஆனால் இப்போ இந்த படத்தை பார்க்கலைனாலும் கவலை கிடையாது. சன் டிவி தான் வந்து பார்த்திங்கன்னா உரிமையத்தை கைப்பற்றியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஓகோட வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எப்போ வெளிவரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி ஃபஸ்ட்லேயும் வந்தாலும் பார்த்தாலே வந்து தெரியும், ரஜினிகாந்த் வடிவேலு சிரிப்பு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த வடிவேலு சிரிப்பை வந்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வடிவேலோட காமெடி வந்து நிறைய வந்து இடம்பெற்றிருந்து இதுக்கு முன்னாலே இன்னும் அதிக அளவு இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து படப்படுத்திட்டாரு, ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஜோக்கை வந்து மூடிட்டாங்களாம், பாதி போதும் அப்படின்னு வச்சுட்டாங்களாம். அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா இன்னும் வந்து நிறைய ஆகிக்கல. இருந்தாலும் இந்த படம் வெளியிருந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வடிவேலுக்கு வந்து மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.